ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒர்க் பெஞ்ச் தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பேசிக் எலக்ட்ரானிக் காம்போனண்ட்டை பற்றி தான் சொல்லிட்டு தர போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக எஜுகேஷன் கண்டென்ட் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பேசிக் எலக்ட்ரானிக்கோட காம்போனண்ட்டோட நேம்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து மின் தடைன்னு சொல்லுவாங்க. ஃப்யூச்சர் வீடியோஸில் இதை பற்றி நான் டீட்டெயில்ஸாக போகிறேன். ரெசிஸ்டர் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து கலர் கோடு வச்சு மென்ஷன் பண்ணுவாங்க இதோட வேல்யூவை. இந்த ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா கலர் கோடை வச்சு தான் பார்ப்பாங்க. இந்த கலர் கோடில் 3 பேண்ட், 4 பேண்ட், 5 பேண்ட் அது வரைக்கும் இருக்குது. இப்போ அட்வான்ஸாக 6 பேண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எஸ்எம்டி ரெசிஸ்டர்லாம் வந்துருச்சு. நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கெப்பாசிட்டர். கெப்பாசிட்டரில் நிறைய மாடல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிஸ்க் கெப்பாசிட்டர். இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட் கெப்பாசிட்டர். இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். ரெசிஸ்டருக்கு அப்படி கிடையாது, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா மிஸ் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க, எம்ஐஎஸ்சி மிஸ் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. இது பவர் கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர். இதுதான் டிரான்சிஸ்டர். இது பார்த்தீங்கன்னா ஒரு எவல்யூஷனே எலக்ட்ரானிக்கில் கிரியேட் பண்ணிச்சு. இதை பற்றி நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, என் டைப் பி டைப்னு இருக்குது. இது ரெண்டுமே டிரான்சிஸ்டர். இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் கோடை வச்சு இது என்ன டைப்புன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈட் சிங்க் ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. அதை இது பார்த்தீங்கன்னா நம்ம காம்போனண்ட் வந்து ஈட் ஆகும், அதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்டிஆர். இது வந்து லைட் டிபெண்டிங் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா லைட் சோர்ஸ் வந்து இன்புட்டாக வந்து கொடுத்தீங்கன்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இது வந்து எல்டிஆர்னு சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ஐஆர் ரிசீவர். ஐஆர் டிரான்ஸ்மிட்டர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குல்ல, அது வந்து ஐஆர் டிரான்ஸ்மிட்டர். ஐஆர் ரிசீவர் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், அப்படி இல்லைன்னா பிளாக் கலரில் இருக்கும். ஐஆர் ரிசீவருக்கு இன்னொரு நேம் இருக்குது, அது வந்து ஃபோட்டோ டயோடுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்இடி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்இடி வேறு வேறு கலரில் வரும், ரெட்டு, க்ரீனு, எல்லோ, அதுமாரி எல்லா கலர்லேயும் வரும். இப்போது எல்இடியும் ஐஆர் சென்சரையும் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பாருங்கள். ரெண்டுமே சேமாக இருக்கும், ஸோ கண்டுபிடிக்க முடியாது. சென்டரில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும், அது வந்து ஐஆர் டிரான்ஸ்மிட்டரு. எல்இடியில் பார்த்தீங்கன்னா அதுமாரி எதுவும் இருக்காது, நார்மலாக வந்து ரெண்டு ஃபிலமெண்ட் இருக்கும், அதுதான் வந்து எல்இடி. இப்போது நான் காமிக்கிறேன் பாருங்கள், அது வந்து ஐஆர் டிரான்ஸ்மீட்டர். இது பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐஆர் சென்சாரும் ஐஆர் டிரான்ஸ்மீட்டரும் காம்பினேஷனாக செஞ்சுருப்பாங்க. இது எங்கெல்லாம் இருக்கும்னா டிவியில் பார்த்தீங்கன்னா உங்கள் சென்ஸ் பண்ணுறதுக்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் ஐசின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டிருக்கோம், 7805 ஒரு நம்பர் போட்டிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க. இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வரும். அதை மென்ஷன் பண்ணி தான் அவங்களை நம்பர் கொடுத்துருப்பாங்க. நான் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு தனித்தனியாக காம்போனண்ட்டை பற்றி எல்லாத்தையும் சொல்லித்தரேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஈட் ஜென்ரேட் ஆகும். இதுமாரி நம்ம ஈட் சிங்க் ஸ்லீவை வச்சு ஈட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ நம்ம காம்போனண்ட் வந்து அதிக நாள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசி. இது வந்து இன்டகிரேட்டட் சர்க்கியூட் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 8-pin ICன்னு சொல்லுவாங்க. இந்த 8-pin ICயில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன கட்டு இருக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து டாப்பு. இதுலேருந்து என்னென்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இங்கே தான் எண்ட் ஆகும். இது வந்து 8-pin IC. இது பார்த்தீங்கன்னா 16-pin IC, அதேமாரி டாப்பு தான்.
இது பார்த்தீங்கன்னா டியூவல் இன்லைன் சொல்லுவாங்க, ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா பின் வரும், அதனால் டியூவல் இன்லைன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஐசியோட ஃபேமிலி தான். இது இன்லைன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு லைன் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து எந்த டெர்மினல் இருக்காது, கீழே மட்டும் டெர்மினல் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயோடு. டயோடில் பார்த்தீங்கன்னா ஆனோட் கேத்தோடுன்னு இருக்கும். ஆனோட் வந்து பாசிட்டிவ், கேத்தோடு வந்து நெகட்டிவ். இந்த கோடு போட்டதுக்கில் அது வந்து மைனஸ் அதாவது கேத்தோடுன்னு சொல்லுவாங்க. அனதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆனோடு, அது வந்து பாசிட்டிவ் சைடுன்னு சொல்லுவாங்க. பிளாக் கலரில் இருக்கிறது வந்து நார்மல் டயோடு, ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஜீனோ டயோடுன்னு சொல்லுவாங்க. டயோடோட ஃபேமிலிஸ் பற்றி நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு போர்டில் எப்படி சார்ஜிங் பண்ணியிருக்காங்க நான் காமிக்கிறேன். எல்லா காம்பனண்ட்டையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டயோடு. இது வந்து பெரிய டயோடு, இது வந்து வாட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், கரண்ட்டோட பவர் பேக் வந்து அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் இது பெருசாக இருக்கும் சைஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது க்ரோக்கடைல் கிளிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா 3-pin கனெக்டர் சொல்லுவாங்க. இது போர்டில் சார்ஜிங் பண்ணி ஸ்க்ரூ பண்ணி ஒயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இது 2-pin கனெக்டர். கனெக்டர்ஸ்லேயே நிறைய இருக்குது, அது வந்து நம்ம கனெக்டர்ஸ்ன்னு தனியாக செக்ஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் கனெக்டர் தான், இது மைக்ரோ யூஎஸ்பி, அது யூஎஸ்பி கனெக்டர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட் வந்து எலக்ட்ரானிக்கில். இது வந்து நம்ம கொடுக்குற 230 வோல்ட்டை வந்து நம்மளுக்கு கம்மி பண்ணி 5 வோல்ட்டா 9 வோல்ட்டா இல்லை வந்து 12 வோல்ட்டா இதுமாரி நம்மளுக்கு சப்ளை கொடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி வைண்டிங்னு இருக்கும், செகண்டரி வைண்டிங்னு இருக்கும். இதுவும் டிரான்ஸ்ஃபார்மர் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் வந்து தனியாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூஸு. ஃபியூஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எலக்ட்ரானிக்கில் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஃபியூஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பவர் ரேட்டிங்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிறிஸ்டல் ஆசிலேட்டர். இந்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்கள் மொபைலில் கூட இருக்கும். இது வந்து கிளாக் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க, அதாவது 2.2 கிளாக் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கிளாக் ஸ்பீடு வந்து ஜென்ரேட் பண்ணதெல்லாம் இதோட வேலை தான். நெக்ஸ்ட்டு சுவிட்சு, இது நார்மலான சுவிட்சு. இது பார்த்தீங்கன்னா புஷ் சுவிட்சு. நெக்ஸ்ட்டு சோலார் பேனல், இது வந்து 3.05 வாட்ஸ் சோலார் பேனல். இது பார்த்தீங்கன்னா 5.5 வோல்ட்டு 0.75 வாட்ஸ் சோலார் பேனல். இதேமாரி 12 வோல்ட்டு சோலார் பேனல் இருக்குது, அதுக்கடுத்து ரெண்டுமே காம்பினேஷனாக 24 வோல்ட்டு சோலார் பேனல் கூட இருக்குது. நெக்ஸ்ட்டு போர்டில் என்னென்னலாம் சார்ஜிங் பண்ணிக்காங்க நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், இதெல்லாம் கூட கெப்பாசிட்டர்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா கனெக்டர்ஸு, இதெல்லாம் வந்து டயோட்ஸு, இது டிரான்சிஸ்டர், இது வந்து டிஸ்க் கெப்பாசிட்டர், இது வந்து பிரிட்ஜி ரிலே ரெக்டிஃபையர். இது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரு, இதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.